இன்னைக்கான எபிசோட்ல எந்த ஒரு இன்ட்ரோ இல்ல, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு சில முக்கியமான விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன். ஹீரோட சுப்ரீம் போன் பவர் இருக்குல்ல, அது வந்து ரீஇன்கார்னேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஹீரோ அவரோட பவர்ஸை யூஸ் பண்றதுனால மத்தவங்களை ஏஜ் கம்மியாகவும் மாற்ற முடியும், ஏஜ் அதிகப்படுத்தவும் முடியும். இதான் இப்போதைக்கு சும்மா ஒரு பேசிக்கா சொல்லி வச்சிருக்காங்க. போக போக தான் அதை பத்தி முழுசா சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதோட அட்வான்டேஜ், ஹீரோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது மத்தவங்களோட ஏஜ் அதிகரிக்கும், அந்த நேரத்தில் அவங்களோட பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கும். அதான் மத்தபடி உங்களுக்கு வேற எந்த ஒரு டவுட் இருக்காது நினைக்கிறேன். சரி ஓகே, டேரக்டா வீடியோக்குள்ள போவோம். வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ இப்ப அந்த ஸ்னேக் மவுண்டன் வந்து இறங்குறான். அந்த இடத்துல ஹீரோவை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க, திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அன்னைக்குள்ளே வச்சு ஹீரோவை கொள்ளலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோவும் அவரோட குன்பெங் டெக்னிக் யூஸ் பண்றாரு. திமிங்கலமும் சும்மா மாசா வெளியே வருது, நான் தண்ணிக்குள்ள தான் அட்டாக் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சம ஸ்பீட்ல போய் அட்டாக் பண்ண, இருந்த இடமே தெரியாம காணாம போயிடுது. இப்ப அப்படி அந்த இடத்துல இருந்து அந்த ட்ரீ மவுண்டனுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல ஹீரோவும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க, திரும்பி எக்கச்சக்கமான வெயின்ஸ்ல வந்து ஹீரோவை லாக் பண்ணிட்டு இருக்க, அந்த மரமும் சிரிச்சுக்கிட்டே அவன் என்னோட இனத்தை சேர்ந்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்ற மாதிரி சொல்ல, நீ வெறி புரிச்ச மாதிரி சிரிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒண்ணும் இல்லப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவரோட ஃபயர் எனர்ஜி யூஸ் பண்ணி மொத்த இடத்தையுமே எரிச்சிடறாரு. கட்டி வச்சிருந்தா ரெண்டு மூணு கிளைகளையும் உடச்சு விட்டுட்டு, இது ஒரு அரகுர ஃபார்மேஷன் போதே எனக்கு தெரியுது ஒண்ணுக்கு லாகிப்படாதுன்ட்டு. ஆனா போயும் போய் இதை வச்சு போய் என்ன பிடிக்க ட்ரை பண்ணி வர ஒன்னும் சொல்ல முடியாது. என்ன ட்ரை பண்ணி பாருங்க, நானும் சண்டை போட ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி அவசரப்படாத, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குன்பிங் பீஸ்ட வெளியெடுத்துட்டு வராரு. இதுவும் ஸ்டோன் ஸ்பிட்டோ ரெண்டுமே ஒன்னா மோஜாயிட, ஹீரோவும் தூக்கி அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஏம் அந்த மறந்தாது ஒரு அடிக்கே காலி ஆயிட, அப்படியே மேல பறந்து போகுது அந்த மவுண்டனுக்கு. கத்திக்கிட்டே போயிட்டு ஒரு மவுண்டனை உடச்சது மட்டும் இல்லாம இருக்கிற மூணு தீமும் உடச்சு தள்ளிடுது. ஐயா ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு ஸ்டோன் ஸ்பிட் இருக்கிற எல்லாத்தையுமே சதர விட்டுக்கிட்டு வெளியே வருது. என்ன விதமான கிரியேச்சரா இது, அது போன வேகத்துக்கு அவனோட கையை ரெண்டா பிச்சுக்கிட்டு வெளியே வருது. நான் நல்லா பண்ணனா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்தன, எவ்வளவு தைரியம் தான் என்னோட இனத்தை சேர்ந்த மவுண்டனை நீ அழிச்சிருப்ப, இந்த மாதிரி ஆளுங்களா என் எதிர்க்க பேசவே கூடாதுன்ட்டு ஹீரோ வாயிலே உரிய பஞ்சு. ஸ்டோன் ஸ்பிட் ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஹீரோ ஒரு லேசர் பஞ்சு, அதோட அவனும் காலி. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்த தலைவலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஸ்டோன் ஸ்பிட் அந்த இடத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. என்ன அங்க இருக்கிற அந்த மரமும் பயங்கர ஸ்டேஜ் மூட்ல அங்க இருக்கிற எல்லாருமே அப்சர்வ் பண்ணிடுது. ஹீரோவால ரியாக்ட் பண்ண கூட முடியல, அதுவா ஹீரோவை சுத்தி லாக் பண்ணிட்டு ஹீரோட சோல் எனர்ஜிஸ் எல்லாம் போதேன்ட்டு ஹீரோ கவலைப்பட்டு இருக்காரு. எல்லோ ரெட் பினிக்ஸ் ஒயிட் மொத்த பெருமை வந்து சேர்ந்து அவங்களும் அட்டாக் பண்ணி ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. திடீர்னு எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, இந்த இடத்துல ஃபைட் நடக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, சரி ஹெல்ப் பண்ணுமோ தான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் சரி நன்றின்னு சொல்லிட்டு அகன் ஸ்பீரை வெளியெடுத்துட்டு வந்து சண்டைக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்க, இதோட அந்த மரத்தோட ஆட்டமும் காலி. சரி கரெக்டான நேரத்துக்கு பேக்கப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்னோட கிங்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்பிடுறான். ரெட் பினிக்ஸோ பார்த்து ஜாக்கிரதன்ற மாதிரி சொல்ல அதோட நெக்ஸ்ட் சீன்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க, நம்ம ஃபோர் லேயர் பக்கடவா சரசரன்னு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டோன் ஸ்பிட் அதோட தேர்ட் பார்ட்டை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி கேட்க, நம்ம காட் பிட் சொல்லியிருப்பாங்கல்ல பிரிமார்டியல் ட்ரெஷர்ல மொத்தம் மூணு பார்ட் இருக்குன்ட்டு, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரிமார்டியல் ட்ரெஷரை பத்தி இப்போதைக்கு எதுவும் தெரியல, காட் ஸ்பிட் வந்த பார்த்தா எல்லாமே தெரியும், நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. உங்க இருக்கிற இடம் அந்த அளவுக்கு மோசமான இடமும் இல்ல, அதுக்குன்னு நல்ல இடமும் கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ சரி என்னோட அப்பா அம்மா எங்கன்ற மாதிரி கேட்க, நீ இன்னுமா பாக்கல அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா அவங்களா கூட என்ஜாய் பண்ணிட்டு, சரி வாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே மூணு பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கு, அங்க இருக்கணும்னுங்களா. ஒரு பவர்ஃபுல்லான டார்க் எம்பரர் வந்தார், அவர் வந்த அடுத்த நிமிஷமே ஃப்ளோ மவுண்டனை அடிச்சு தள்ளிட்டு அங்க இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்ல, அது ஃப்ளோ மவுண்டனை அட்டாக் பண்ணிட்டாங்களா ஒயிட்டும். அந்த இடத்த பாதுகாக்க ஒரு ஏன்ஷியன் கார்டு இருந்திருப்பாரு, நம்ம மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு மட்டும் அவனை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு, அடுத்த நிமிஷமா அவன் என்னோட ஃப்ரெண்டா மாத்தி இருக்கணும்னா கேள்விப்பட்டியா, அந்த டார்க் எம்பரர் வேற யாரு இல்ல, ஸ்டோன் கிங்டத்தோட ஷீகோ தான் எனக்கு பரிசா கொடுக்கலான்னு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்துல கிளம்பிடுறான். உங்களை நான் சொல்றதை கேட்டா நீ கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்படி என்ன சொல்ல போறன்ற மாதிரி கேட்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எவன் நடிகத்தோட ஆசீர்வாதத்தால ஒரு பொண்ணு பிறந்த, அவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா, அது மட்டும் இல்லாம அவளோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, அவளை எதிர்த்து போராடுற அளவுக்கு யாருமே இந்த இடத்துல கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியா தன்னோட உடம்ப ரெண்டா பிரிக்கலான்றதுக்காக, அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடின்ட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டுமே மெயின் பாடிஸ் தான், ஒரு மெயின் பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, அது மட்டும் இல்லாம பயங்கரமா கல்டிவேட் பண்ணக்கூடியது, இன்னொரு பாடி ரொம்பவே வீக்கானது. ஹீரோவும் அப்ப இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, ஃபாக்ஸ் உனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கா, இந்த கதையில வந்து அந்த கதாநாயகி யாருன்ட்டு. ஹீரோ யாரா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ரோசியா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா கரெக்டா சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அப்ப என்கிட்ட இருக்குதான் அந்த பவர்ஃபுல்லான ஒரிஜினல் பாடி அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் இல்ல இல்ல
உங்ககிட்ட இருக்கிறது செகண்ட் பாடி, அது கொஞ்சம் வீக் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்ல மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பாடியும் கனெக்ட்ல இருக்கமா ஒரு பாடி யூஸ் பண்ணி இன்னொரு பாடியை ரெக்கவர் கூட பண்ண முடியுமா? ஒரு பாடி அழிஞ்சிச்சுனா இன்னொரு பாடி அழியுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவங்க கன்ஃபியூஸா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆசையை உண்டாக்கிட்டு இருக்காங்க, உனக்கு மட்டும் இந்த கல்டிவேஷன் டெக்னிக் கிடைச்சதுன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவா அப்படின்ட்டு திரும்பவும் யோசிச்சு பாக்குறேன். இந்த ஃபாக்ஸ்கள் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா. கண்டிப்பா ரோசி எதிர்த்து அப்பர் இலையில இருந்து நிறைய பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சு இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் இந்த இடத்துல வேணா இந்த இடத்த விட்டு நம்ம ஏதாவது ஒரு தனியா இருக்கிற இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ அரண்மனைக்குள்ள உன்னோட ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து ரோசியை வெளியெடுத்து வர்றான். ஹீரோ அங்க இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டு தெரியாத சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ரோசியை என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அதுவா அது வேற ஒண்ணும் இல்ல நீ நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்னால இந்த இடத்துல ஃபாக்ஸ்களை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க ஹீரோவும் தெரிஞ்ச அவ ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிற ஒருவேளை ஃபாக்ஸ்கள் இங்க இருக்கதான் கண்டுபிடிச்சிட்டாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆச்சு தெரிஞ்சு போட்டு ஹீரோ முன்னாடி வந்து என்னன்றது நம்ம ரெண்டு பேரால மட்டும் முடிவெடுக்க முடியாது. நான் ஒரு நல்ல நாள் குறிச்சு சொல்றேன் சமாதம் சொன்னா அடுத்த நிமிஷமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எல்லாம் பயப்படுத்தவலன்ற மாதிரி சொல்ல கிர்கா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு சர்வெண்டா ஃபாக்ஸ்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் இதெல்லாம் ஒரு மேட்டரான்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நான் அவளுக்கு சர்வெண்டா வேணுமான் ஹீரோவும் நான் உன்னோட வருங்கால புருஷன் தானே என்ன ஒரு வாட்டி கட்டிப்பிடியும் அவங்களை கடுப்பாயிட்டு எட்டி ஒதுக்க ஹீரோவும் தப்பிச்சு போய் ஏமா இன்னும் கல்யாணம் கூட அவள அதுங்காட்டி உன்னோட புருஷனை கொல்ல ட்ரை பண்றிய இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ரோசியும் அதனால தான் நான் உன்னை மத்த யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல என்ன சொன்ன எனக்கு ஒன்னும் புரியல இன்னொரு வாட்டி சொல்லலாம் அப்படின்னு மாதிரி கேட்க இந்த ஃபாக்ஸ்கள் சொல்றத நம்பவே நம்பாது அவளும் ஒரு அப்பர் இலிமை சேர்ந்தவன்றது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 8 டொமைனுக்கும் அப்பர் இலிமுக்கும் நடுவுல எப்படி ஒரு பெரிய போரே இருக்கோ அதே மாதிரி என்னோட பூட்டியான ஆளுக்கும் அவளோட கிளானுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையை உருவாக்கணும்ன்றதான் அவளோட எண்ணமே. அவளுக்கு உன்னோட ஸ்டோன் கிங்டத்து மேல எந்த ஒரு ஆசையும் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா தயவு செய்து அவளோட வலையில மட்டும் விழுந்துராது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல ஏன்னா நிறைய விஷயத்துல அவங்க தலையிடவே இல்லை ஆனா நீங்க ஸ்டோன் கிங்டத்தை அடையணும்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ரோசியை நீ நேரத்தை வினடிக்காது இப்பயே அவளை பிடிச்சிட்டா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் பலன் இருக்கு. மட்டும் இல்லாம அவ இந்த இடத்துக்கு வந்திருக்க பாடி சாதாரண பாடி நினைக்கிறேன் அதுவும் ஸ்பிரிச்சுவல் பாடி தான். இந்த வாட்டி நீ எனக்கு அவளை பிடிக்க ஹெல்ப் பண்ணனா நம்மளோட ரெண்டு செக்டர் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஆசைகளும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கையை தட்டிக்கிட்டே வெளியே வராங்க. நான் நினைச்சு கூட பாக்கல உங்களை மாதிரியான ஒரு ஃபேர் இந்த மாதிரியான பத்தி தரகுறியா பின்னாடி பேசுவாங்கன்றத இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வந்திருக்கும் பேருக்கு நிறைய கன்ஃபியூஸும் இருக்க நினைக்கிறேன் போக போக தான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். மக்களே மறக்காம அந்த லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஏன்னா அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோட் போட மோட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலும் 5K அடிச்சு ஏதாவது ஒரு ஃபெசல் ட்ரை பண்ணலாம் பட் அதுவும் நம்மளால முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது எல்லாம் கரெக்டா எக்ஸாம் டைம்ல தான் நடக்குது ஆனா 6K போகும்போது கரெக்டா இதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன். வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடு. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நம்ம ஒரு புது ரெசல்யூஷன் எடுக்கலாம் இருக்கோம் அதுக்கான சப்போர்ட்டையும் கொடுத்துட்டே இருங்க. பல பலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். பை கைஸ்.